எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு வந்து ஓசிடி, அதாவது அப்சசிவ் கம்பல்சிவ் டிசார்டர் அப்படின்னு நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம், அந்த மனம் சார்ந்த நோயை பற்றி பார்ப்போங்க. ஏன்னா இப்போ வர வர கொஞ்சம் அது பரவலாக அதிகமாக தான் தெரியுது முன்பிருந்ததை விட. அதாவது அப்சஷன் அப்படின்னா திரும்ப திரும்ப நினைக்கிறது, கம்பல்சன் அப்படின்னா திரும்ப திரும்ப என்ன நினைக்கிறோமோ அதை செயலாக செய்ய தூண்டுவது மூளையிலிருந்து. என்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மூளையில் ஒரே ரிப்பீட்டடான சிந்தனைகள் வந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு எதிர்மறையான செய்திகள் அதிகமாக வர்றது. சில நேரம் பார்த்தீங்கன்னா கடவுள் பற்றிய ஒரு செய்திகள் எதிர்மறையாக வர்றது, அல்லது அக்லி தாட்ஸ்னு சொல்லுவோம், அசிங்கமான ஒரு சிந்தனைகள், கற்பனையான ஒரு எண்ணங்கள். சில நேரம் காமம் சார்ந்த ஒரு சிந்தனையை கூட அதிகமாக வந்து தொந்தரவு பண்ணுவது. சில பேர் பார்த்தீங்கன்னா வீடை வந்து கிளீன் பண்ணுவாங்க, கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு நாளைக்கு 10 தடவை 15 தடவை கிளீன் பண்ணுறது, கையை வாஷ் பண்ணுவாங்க, முகத்தை கழுவுவாங்க சோப்பு போட்டு, திரும்ப 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிறது. சில நேரம் பார்த்தீங்கன்னா வீட்டை போய் சரியாக பூட்டிருக்குமா இல்லையமான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க அந்த பூட்டை, அதை திரும்ப 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 நிறையா தடவை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து இதனுடைய அறிகுறிகள். ரைட், இவங்க எல்லாருக்குமே இவங்களுக்கு சிகிச்சை அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுமா என்று பார்த்தாலும் நிச்சயமாக இல்லை. இது ஒரு காஷியஸாக, அதாவது ஒரு பாதுகாப்பாக, ஒரு சுத்தமாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் திரும்ப திரும்ப அதிக முறை செய்கிற பொழுது தன்னுடைய ரொட்டீனான வாழ்க்கையுடைய விஷயங்களை பாதிப்பை ஏற்படுத்துகிற வரைக்கும் போகிற பொழுது, இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இதே எண்ணங்கள் மன அழுத்தத்தை உருவாக்கி, சில நேரம் என்னடா இது நமக்கு மட்டும் இப்படிலாம் ஒரு சிந்தனைகளாக, அசிங்கமான சிந்தனைகளாக வருதே, நம்ம ஏண்டா இருக்கணும் என்கிற கவலைகளும், சில பேருக்கு தற்கொலை உணர்வுகளும் வருகிற பொழுது, சில பேருக்கு பார்த்தீங்கன்னா குற்ற உணர்வுகளாக இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்காங்களே நமக்கு மட்டும் இப்படிலாம் சிந்தனை வந்துருச்சு, இந்த மாதிரியான ஒரு சிந்தனை வருதே, அந்த மாதிரி இருக்கிறவர்கள் கண்டிப்பாக சிகிச்சைக்கு செல்லலாங்க. இப்போ நல்ல நவீன சிகிச்சைகள் வந்திருக்கு, அவரவர் அவரவர் அருகில் இருக்கிற மருத்துவர்களை, மனம் சார்ந்த மருத்துவர்களை நாடலாங்க. உண்மையிலே சொல்கிறேன், மற்ற எல்லா நோய் மாறியும் இது ஒரு நோய் தான், இது மட்டும் தனக்குன்னு வந்துருச்சேன்னு ஒரு குற்ற உணர்வோ எதிர்மறை சிந்தனவோ நிச்சயமாக யாருக்குமே வர வேணாங்க. எப்படி ஒரு சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு இதெல்லாம் ஒரு நோயோ, அது மாதிரி இதுவும் ஒரு நோய் தான். நல்ல நவீன சிகிச்சைகள் இருக்குது, சிகிச்சை எடுத்துக்கொண்டால் குணமாகக்கூடிய அளவுக்கு நவீன மருந்துகள் வந்திருக்கு. விழிப்புணர்வு பெறுங்கள், நிறையா பேருக்கு எடுத்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.